JRS Construction Tips YouTube channel oda pudhu video ku ungalai naan varavirukiren. Indha video la paakkuradhu oru vidhathila oru tharamana cooling tiles appdin solalam. Edhan adippadaiyila na idha oru tharamana cooling tiles adha nalla quality cooling tiles solren appindradha na ungalku ipo na sollirren. Modhalla paathina andha tiles oda thickness. Indha tile oda thickness paathina theriyum 20 mm ku thick ah irukku. So, in the 20 mm thickness la tiles podumbodhu adu rombave strong ah irukum, easy ah crack vilada. Nalaki tiles nara per nadandhu poranga illa saamana potu appadi ipdi urutranga appadina avlo easy ah idu vandha damage ah iradhu appindra oru vishayam dhaan. Adutha vishayam enna paathom appadina adoda lime content sunnambu kalavayoda alavu. Ippo neenga paakkuradhu vandha ore lime based cooling tiles dhaan. இதே லைம் பேஸ்டு கூலிங் டைல்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா செராமிக் கூலிங் டைல்ஸும் இருக்குது, விட்ரிஃபைடு கூலிங் டைல்ஸும் இருக்குது. ஸோ செராமிக்கோ விட்ரிஃபைடு கூலிங் டைல்ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டுக்கு போடுற தரைக்கு போடுற டைல்ஸ் மாதிரி கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும், 10 mm 12 mm தான் இருக்கும். ஆனால் மேலே டிசைன் பதிலாக ஒயிட் கலரில் கோட்டிங் எனாமல் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான். பட் இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஓட்டுற டைல்ஸ் மாதிரி இருக்காது, தடியாக அப்படியே அந்த சிவப்பு ஓடு வெள்ள இருக்கிற மாதிரி கனமாக இருக்குது, திக்காக இருக்குது அப்படின்றது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைம் கண்டென்ட்டு மேலே வெள்ளையாக இருக்குது, அதே மாதிரி அடியில் பார்த்தீங்கன்னாலும் வெள்ளையாக இருக்குது. ஸோ 100% இந்த லைம் பேஸ்டு கண்டென்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இது அதிகமாக சூட்டு வெயில் சூடை தாங்க எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ இந்த வகையில் இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா குவாலிட்டி குறையும்போது என்ன ஒன்று ரேட்டு கம்மி பண்ணுறதுக்காக சிலது குவாலிட்டி கம்மி பண்ணுவாங்க. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டாப்பில் மட்டும் ஒரு டாப்பில் 50% வெள்ளையாக அந்த சுண்ணாம்பு கலர் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் கலரில் அந்த கான்கிரீட் மாதிரி கருப்பு கலரில் ஆஷ் கலரில் இருக்கும் அப்படின்றது. ஸோ விலை பட்ஜெட்டுக்காக நிறைய மாடலெலாம் பண்ணுறாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைம் பேஸ்டு கண்டென்ட் தான். உள்ளே வந்து சிப்ஸு போட்டிருப்பாங்க, அது கான்கிரீட்டு போடுற மாதிரி இந்த சின்ன கிரானைட் சிப்ஸு இல்லை மார்பிள் சிப்ஸாக போட்டிருப்பாங்க. இது வந்து அதுக்கு வந்து உறுதித்தன்மை கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். அண்ட் இந்த டைல்ஸ் போடும்போது கீழே வந்து வழக்கமான டைல்ஸ் போடுற மாதிரி அந்த சிமெண்ட்டு மணல் கலவையை போட்டு பெட்டு மாதிரி போட்டு மேலே டைல்ஸை ஒட்டிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எபாக்சி கிரவுட்டுன்னு இருக்குது, அதை போட்டு நடுவில் ஜாயிண்ட்டெல்லாம் ஃபில் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன்னு இன்ஜினியர்லாம் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த கூலிங் டைல்ஸோட எட்ஜு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சொரசொரன் இருக்கும், கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். இதே நார்மலான ஓடை பதிக்கிறீங்கன்னா சொரசொரன் இருக்கும், அதில் சாதாரணமான சிமெண்ட் கலவை போடும்போது பிடிச்சிக்கும். பட் இது வந்து பளபளன்னு இருக்கிறதுனால சாதாரணமான வழக்கமான சிமெண்ட் கலவை போட்டால் ரொம்ப ஒட்டிக்காது அப்படின்றனால இதுக்கு வந்து எபாக்சி கிரவுட்டை வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது நல்லா டைட்டாக வாட்டர் டைட்டு தண்ணியெலாம் அவ்வளோ ஈஸியாக போகக்கூடாத ஒரு நல்ல சீல் கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ கூலிங் டைல்ஸை பற்றி நமக்கு சில தெரிஞ்ச தகவலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.